இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இந்த அற்புதமான வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா, தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வரலாற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சி 1 மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களால் பகிரப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் அதனுடைய வீடியோ காட்சியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பலரும் அறிந்திடாத பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்றுள்ள பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் கொரோனா தொற்று காரணமாக கோவிலின் உள்ளேயே திருக்கல்யாண பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டுக்கான விழாவுக்கு வழக்கம் போல் விமர்சையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்ததால் மதுரை நகரமே விழா கோலத்தில் காணப்பட்டது. விழா நாட்களில் மீனாட்சி அம்மனும் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மதுரை மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நேற்று முன்தினம் காலை கோலாகலம் நடைபெற்றது. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் 11வது நாளான நேற்று இறுதி நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் காலை 6 மணி முதல் அளவில் தொடங்கியது. அதிகாலை 5 மணிக்கு மேல் சுந்தரேச பெருமான் பிரியா விடையுடன் பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் எழுந்தருளினர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின் சித்திரை தேரோட்டத்தில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மதுரை விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவின் 12ஆம் நாளான இன்று சனிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் நிறைவாக உச்சி காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தமும் தேவேந்திர பூஜை நடைபெறுகின்றன. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் இப்படி ஒரு கூட்டம் இருந்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வீடியோ காட்சியை பார்த்திடலாம். என்ன வீவர்ஸ், இந்த காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதே போன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா தேரோட்டத்திற்கு கலந்து கொண்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின் சித்திரை தேரோட்டத்தில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மதுரை விழா கோலம் பூண்டுள்ளது. ரத வீதிகளில் எங்கும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாகவே இருந்தது. கோவிலை சுற்றியுள்ள 4 மாசி வீதிகளில் நடைபெறும் இந்த தேரோட்ட விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெரும் உற்சாகத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கீழமாசி வீதியில் துவங்கி தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கீழமாசி வீதிக்கு தேர் மதியம் வந்து சேர்ந்தது. அதாவது மதுரையை திருமலை நாயக்கர் ஆட்சி செய்த காலத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவில்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர்களில் தேரோட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. தேரோட்ட விழாவில் குற்ற செயல்கள் ஈடுபடுவோரை கண்காணிக்க ட்ரோன் கேமரா, சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு டவர், குற்றவாளிகள் அடையாளம் காணும் செயலிகள், தனிப்பட்ட போலீசர் என மொத்தம் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விழாவின் 12ஆம் நாளான இன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் நிறைவாக உச்சி காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தமும் தேவேந்திர பூஜையும் நடைபெறுகின்றன. மேலும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்று 16ஆம் தேதி காலை 5:30 முதல் 6:30 நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் கடந்த 12ஆம் தேதி விழா தொடங்கியதை அடுத்து ஸ்ரீ கள்ளழகர் என்று அழைக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தினமும் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை வைகை ஆற்றில் ஸ்ரீ கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் விழாவிற்காக அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் தரித்து தங்க பல்லக்கில் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் கோவிந்தா கோஷத்துடன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை நோக்கி புறப்படாகி சென்றார். முன்னதாக அழகர் கோவில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி முன்பு உத்தரவு பெறும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது உத்தரவு கிடைக்க ஐதீகமாக கள்ளழகரை சுமந்து வரும் சீர்பாத தூக்கிகள் தங்க பல்லக்கினை
குலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை நோக்கி கள்ளழகர் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை நோக்கி செல்லும் கள்ளழகர் வழிநெடுகிலும் உள்ள 100+ மேற்பட்ட மண்டகப்படைகள் எழுந்திரடி 15 தேதி காலை மதுரை 3 செல்லும் நிலையில் அங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடைபெற்றது. மதுரை ஆளும் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். அதாவது அன்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் எழுந்தருளப்பட்டு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெறும் நிலையில் பின்பு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்திரளி வைகை ஆற்று நோக்கி புறப்பாடாகி செல்கிறார். 16 தேதி அதிகாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணியளவில் மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் இறங்குகின்றார். 17 தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சேஷ வாகனத்திலும் அதனைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் எழுந்திரளி தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சியும் இரவு மதிச்சியம் ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 18 தேதி இரவு மதுரை தல்லாக்குளம் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூப்பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் 20 தேதி அதிகாலை மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு திரும்பும் கள்ளழகர் நண்பகல் 12 மணியளவில் திருக்கோவிலுக்கு வந்து சேரவுள்ளார். இந்த நிகழ்விற்காக அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் சார்பில் பக்தர்கள் விழாவினை கண்டுகளிக்கும் வகையில் 4 இடங்களில் எல்இடி திரை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 இடங்களில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 500+ மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையிலிருந்து புறப்படும் கள்ளழகர் சுமந்து செல்வதற்காக 200+ மேற்பட்ட சீர்பாத தூக்கிகள் கள்ளழகருடன் மதுரை புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் மதுரை சென்று மீண்டும் அழகர் கோவில் திரும்பும் வரை இவர்கள் சுழற்சி முறையில் சுவாமியை வலமுறுவார்கள். இன்று மதுரை நோக்கி புறப்படும் கள்ளழகர் மீண்டும் அழகர் கோவில் வரும் வரை 450+ மேற்பட்ட மண்டகப்படைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். கொரோனா பரவல் ஊரடங்கு காரணமாக 2 பிறகு சித்திரை திருவிழா பக்தர்களின் பங்கேற்புடன் கொண்டாடப்படுவதால் மதுரை மாவட்டமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் 108 வைணவ தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழா முதன்மை பெற்ற திருவிழாவாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். இச்சிறப்பு பெற்ற விழா 16 தேதி நடைபெறும் நிலையில் திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக முகூர்த்தக்கால் ஒன்றும் கொற்றகை முகூர்த்த விழா கள்ளழகர் திருக்கோவிலின் உபக்கோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1000 பொன் சப்ரத்தில் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதற்காக அழகர் கோவிலில் உள்ள நூபுரங்கங்கையில் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்கிட முகூர்த்தக்கால் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் நுழைவாயிலில் முகூர்த்தக்கால் நடப்பட்டது. அதாவது தமிழகத்தின் மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ்பெற்றவை என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்ப திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையில் சுயம்ப லிங்கமாக இருப்பது தரிசித்த இந்திரன் பாவ விமோசனம் பெற்றார். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோவிலை எழுப்பினார். இதனால் தற்போது இந்திரன் விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இதனால் இந்த தலத்தில் தரித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. சுவாமி சன்னதி நுழையும் போது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில் இருப்பதை போன்று இல்லாமல் இடதுகாலுக்கு பதில் வலதுகால் தூக்கி வைத்து நடனமாடுகிறார். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடதுகால் ஊன்றி வலதுகால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்று நடராஜர்
தன் இடது காலை ஊன்றி வலதுகால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான வெள்ளி சபையாக இருக்கிறது. இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.